உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவிற்காக சரியான ஃபண்டை தேர்ந்தெடுப்பது. குழந்தைங்க இருக்கிறப்ப உங்களுக்கு பல விஷயத்தை சிந்திக்க வேண்டியிருக்கு, பல முக்கியமான முடிவுகளை உடனே எடுக்க வேண்டியிருக்கு. குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், புத்தகங்கள், துணிமணி உடனே தேவைப்படுறது. சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கணும். நல்ல ஹாபி கிளாஸஸ், ஸ்போர்ட்ஸ், ஒர்க் ஷாப். காரணம், அவங்க அறிவையும் தோற்றத்தையும் வடிவமைக்க. அவங்க எதிர்கால வாழ்க்கைய பத்தி அலட்சியமா இருக்க முடியாது. அவங்க தரமான மேற்படிப்பிற்கும் திருமணத்திற்கும் திட்டமிடணும். பல இலக்குகள், பல செலவுகள் நீங்க நினைவு வச்சுக்கணும். இவ உங்க குழந்தைகளுக்கு மட்டுமே. பல செலவுகளும் முடிவுகளும் வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய மற்றும் சிறிய முடிவுகள், அவசர செலவுகள், அதிக அவசரம் இல்லாத செலவுகள், எல்லாத்தையும் சுலபமா சமாளிக்க ஒரே ஒரு வழி இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் இல்லையா? ஆனா பிரச்சனை என்னன்னா, இது அவ்வளவு சுலபம் இல்ல. உண்மையிலேயே இன்வெஸ்டர் ஒரு எளிதான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த முடிவுகள் ரொம்பவே சுலபமாயிடும். வெவ்வேறு காலகட்டத்துக்கு ஏற்ப வெவ்வேறு ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோலை சர்வ் பண்றதுக்கும் பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்கள் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை சாதிக்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆக இந்த இலக்குகளை எப்படி நாம பிரிக்கலாம்? இதை ரெண்டு வழியில சிந்திங்க. இயற்கையான குணத்தை அடிப்படையாக கொண்ட கோல்ஸ், அப்புறம் காலகட்டத்தை அடிப்படையாக கொண்ட கோல்ஸ். கொஞ்சம் நிலுங்க. எல்லா குறிக்கோள்களும் இயற்கையால வகைக்கப்பட்டவையும் கூட தக்க காலகட்டத்தை இணைந்து இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காலேஜ் போற வயசுல அவங்களுக்கு டாய்ஸ் வாங்க முடியாது, இதை உடனே செய்யணும். அதே போல உடனே சொத்து குவிக்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. இதை பத்தி நீங்க லாங் டேர்ம்ல சிந்திக்கணும். ஆமா, அதனால கோல்ஸ் லிஸ்ட் பண்ணி வகைப்படுத்தினா அது இன்வெஸ்டருக்கு முக்கியமானது, முக்கியம் இல்லாதது, அவசரம் மற்றும் தொலைதூர கோல்ஸ் முதன்மைப்படுத்த உதவுது. அதனால தவறான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா முக்கியமான அவசரமான கோல்ஸுக்கு பணத்தை ஒதுக்கி அதுக்கப்புறம் மத்ததை கவனிக்க முடியும். சரி, காட்சி ஒண்ணு. உங்க வாழ்க்கையின் ரெண்டு முக்கியமான குறிக்கோள்களை பார்ப்போம். 10 வருஷத்துல வீடு வாங்குறது, 15 வருஷத்துல மகனை வெளிநாட்டுல படிக்க அனுப்புறது. இது ரெண்டுக்கும் அவசியம் ஸ்டடி க்ரோத் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லாங் டேர்ம் அக்யூமுலேஷன் கோல்ஸ். இந்த சூழ்நிலையில இன்வெஸ்டர் ஈக்விட்டி ஸ்கீம்கள்ல இன்வெஸ்ட் பண்றத கருத்துல வச்சுக்கலாம். அவருடைய ரிஸ்க் எடுக்கிற சக்தியை பொறுத்து ரிஸ்க் அப்டேட்க்கு உட்பட்ட பல வகை ஈக்விட்டி ஃபண்ட செலவு பண்ணலாம். உதாரணமா லார்ஜ், மிட், ஸ்மால் கேப், அப்புறம் செக்டர் ஃபண்ட்ஸ். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டருடைய ரிஸ்க் எடுக்கிற சக்தியை பொறுத்து அவர் மொத்த பணம் இன்வெஸ்ட் பண்ணவோ அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது SIP-ஐ தொடங்கவோ செய்யலாம். வேறொரு காட்சியை பார்ப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், ஒரு கேம் ஷோல 5 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த எதிர்பாராத பண சம்பாத்தியத்தை இன்வெஸ்ட் செய்யறதுக்கான பிளான் உங்ககிட்ட இல்ல. ஆக நீங்க என்ன செய்வீங்க? பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறதுக்கு பதிலா ஒரு லிக்விட் ஃபண்ட் இல்ல ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அசலுக்கு கொஞ்சம் ரிஸ்க்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்ப 3வது கேஸ், உங்க ரிட்டையர்மெண்ட்டை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்யுங்க. ஒரு கம்பெனில 30 வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு பென்ஷன் தரல. தொடர்ந்து சேவிங்ஸ் மூலம் உங்ககிட்ட 75 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் ரிட்டையர்ட் லைஃபுக்கு நிரந்தரமான வருமானத்தை பெற விரும்புறீங்க. இந்த கேஸ்ல இன்வெஸ்டர் தன்னுடைய வெவ்வேறு தேவைகளுக்கு ஏற்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை பல வகையா பிரிச்சு வைக்கலாம். உதாரணமா ஷார்ட், மீடியம், லாங் டேர்ம். ஆயுள் காலம் அதிகமா இருக்கிற பட்சத்துல இன்வெஸ்டர் நீண்ட கால கட்டத்துல இன்ஃபிளேஷனை தோக்கடிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முற்படலாம். உதாரணமா லார்ஜ் கேப் ஈக்விட்டி அல்லது பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு பெரிய பகுதி செலவுக்கான வருமானத்தை தரக்கூடிய லாங் டேர்ம் பாண்ட் ஃபண்ட்ஸா இருக்கலாம். இத போல முடிவில்லாத காட்சிகள் நிறைய இருக்கலாம். காரணம், லைஃப் இஸ் டைனமிக் அண்ட் எவர் சேஞ்சிங். இதனாலதான் இது ஒரு ஃபன் சேலஞ்சாக இருக்கு. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல ஃபினான்ஷியல் பிரஷர் காரணத்தினால தளர்ந்து போகாதீங்க. குழந்தைகளுக்கு டாய்ஸ், மேல் படிப்பு இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட், எதுவா இருந்தாலும் சரி பிளான் செய்யுங்க. இப்ப உங்களுக்கு குறிக்கோள்களை பிரித்து சரியான பாதையில இருக்க தெரியும். மல்டிபிள் ட்ராக், உங்க வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இலக்குகளுக்கு பலவித மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு. உங்க ஒன் ஸ்டாப் சிம்பிள் சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். இன்னும் பாருங்க, பல இன்வெஸ்டிங் கான்செப்டை நீங்க கத்துக்க நாங்க உதவி செய்யறோம். உங்க அபிப்பிராயத்தை எங்களுக்கு editor@templeton.com தெரிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.